கொரோனா காரணமாக பூட்டப்பட்ட தேனி வைகை அணை பூங்கா கடந்த 9 மாதங்களாக திறக்கப்படாமல் உள்ளது. இதனால் அங்கு கடை வைத்து பிழைப்பு நடத்தி வந்த சிறு வியாபாரிகள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர். சிறு வியாபாரிகளின் வேதனையை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகை அணை பிரதான சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருவது வழக்கம். இந்நிலையில் கொரோனா நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கையாக சுற்றுலா தலங்கள் அனைத்தும் மூடப்பட்டன. இந்நிலையில் 7 மாதங்களுக்கு பின் தமிழகத்தில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு சுற்றுலா தலங்கள் திறக்கப்பட்ட நிலையில் ஆண்டிப்பட்டி வைகை அணை பூங்கா இன்றளவும் திறக்கப்படவில்லை. இதனால் அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். இதனால் பொதுப்பணித்துறைக்கு 15 லட்சம் ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் வைகை அணை பூங்காவில் பழங்கள், குளிர்பானங்கள், உணவு பண்டங்கள் என 40க்கும் மேற்பட்ட கடைகளை அமைத்து பெண்கள் பிழைப்பு நடத்தி வந்தனர். வைகை அணை பூங்கா திறக்கப்படாததால் வருவாயின்றி சிறு வியாபாரிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் 100 நாள் பணிக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். வை டம்பு கடையை வச்சுதான் பொழப்பு பொழைச்சிருந்தான். இப்ப வை டம்பு கடை இல்ல. இந்த 9 மாசமும் பாடா படுறான். ஒரு நாளைக்கு 1000-2000 ரூபாய்க்கு விற்க, அதை வச்சு பிள்ளை ஊட்டியில நாங்கள் காப்பாத்திக்கிறோம். பேரம்பத்திலிருந்து கொள்ளு பேரம்பத்திலிருந்து காப்பாத்திக்கிறோம். இப்ப எந்த வழியும் இல்ல. 100 நாள் வழியும் இல்ல. இப்ப நாங்க வந்து 10 கிலோ அரிசி விடுறாங்க எனக்கு. அந்த 10 கிலோ அரிசியை வச்சுதான் சாப்பிட்டு இருக்கேன். வேற வழி இல்ல எனக்கு. தமிழகத்தில் உள்ள பல்வேறு சுற்றுலா தலங்கள் திறக்கப்பட்ட நிலையில் வைகை அணை பூங்கா மட்டும் திறக்கப்படாததற்கு என்ன காரணம் என சுற்றுலா பயணிகள் மற்றும் சிறு வியாபாரிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் தேனி மாவட்டத்தில் கொரோனா தொற்று கட்டுக்குள் உள்ள நிலையில் வைகை அணை பூங்காவை திறக்காததற்கான காரணம் என்னவென்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் பல மாதங்களாக பூங்கா பராமரிக்கப்படாமல் இருப்பதால் புலி விழுந்து காணப்படுகிறது. எனவே வைகை அணை பூங்காவை திறக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் மற்றும் சிறு வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வைகை அணை பூங்கா திறக்கப்படுமா, மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா, பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக ஆண்டிப்பட்டியிலிருந்து செய்தியாளர் அசோக்குமார்.